ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வளர்க்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் ரொம்ப பாப்புலராக போய்ட்டு இருக்குது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐந்து நாட்கள் ஆன்லைன் வகுப்பு கிடையாது அமைச்சர் செங்கோட்டையின் அதிரடி அறிவிப்பு அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஐந்து நாட்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து நாட்கள் மட்டும்தான் அந்த ஐந்து நாட்கள் ஏன் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா மத்திய அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு ஆன்லைன் வகுப்புக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பிற்கு தடை கிடையாது சென்னை அதாவது உயர்நீதிமன்றம் அதிரடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன அதாவது நீதிபதிகள் என்ன ஒரு கேஸ் ஆர்டர் அதாவது கேஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஆன்லைன் வகுப்பு நிரந்தரமாக தடை செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருந்து அந்த கேஸை தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த கேஸுக்காக தான் இந்த ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வரிடம் ஆலோசனை பெற்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் தமிழகத்தில் ஐந்து நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நிறுத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்களுக்கு இப்போதைக்கு அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து அதை டீப்பாக படிச்சுக்க பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக பார்க்கலாம் இன்னொரு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பள்ளிக்கு வர மத்திய அரசு நிபந்தனை ஓகே ஏன்னா இந்த மூணு நியூஸை பற்றி தான் என்ன கூட வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அந்த நியூஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு வந்துடலாம் ஒன்பதாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கு வர மத்திய அரசு நிபந்தனை கொடுத்துருக்காங்க இது என்ன கொடுத்துருவாங்க ஒன்பதாம் வகுப்பு தான் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு வர மத்திய அரசு நிபந்தனை இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்த நியூஸ் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு ஒரு சர்க்குலை ரிலீஸ் தான் அந்த சர்க்குலரை தான் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா சுய விருப்பத்தின் படி அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பற்றி ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வாறு ஒரு மாணவர்கள் பெற்றோர்கள் ஒப்புதல் பெற்று பிறகு பள்ளிக்கு வந்து ஆசிரியரிடம் ஆலோசனை பெறலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒப்புதல் அதாவது பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸ்கூலில் அதுக்கப்புறம் அடிக்கடி கல் அதாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணோம் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கூடம் அதாவது ப்ரேயர் கிடையாது அதுக்கப்புறம் விளையாட அதாவது பார்த்தீங்கன்னா பிடி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் இதெல்லாம் எதுவுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டுப்பாட்ட பகுதியாக அதாவது குவாரண்டைன் அதாவது குவாரண்டை இடத்துல இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர அனுமதி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் போக்க ஆலோசனைகளை வழங்க வேண்டும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை போக்க ஆலோசனை வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அரசு வெளியிட்டு வழிகாட்டு நெறிமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரியாக்ஷனை நீங்கள் கொடுக்கலாம் இந்த மூணு வெப்சைட் லிங்குமே பார்த்தீங்கன்னா நான் கேஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி மறக்காமல் பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் வைக்கான இருக்குது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிணா நீங்கள் வச்சிருக்க வாட்ஸ்அப் வரும் நீங்கள் போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நியூஸை பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இந்த அடுத்த நியூஸை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஐந்து நாட்கள் ஆன்லைன் வகுப்பு கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா எல்லாமே மூணாக டீப்புமே பார்த்துடலாம் ஒரே ஒரு வீடியோவில் எல்லா மூணு வீடியோமே சொல்லிடும் மூணு நியூஸுமே சொல்லிடுறோம் ஓகேங்களா தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு ஆன்லைன் வகுப்பு கிடையாது அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடி அறிவிப்பு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று நீங்கள் ஃபுல்லாக பார்த்துலாம் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு ஆன்லைன் வகுப்பு தடை செய்யப்பட்டுள்ளது என்று பள்ளிகள்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழகத்தில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஐந்து நாட்கள் ஆன்லைன் வகுப்பு தடை செய்யப்பட்டுள்ளது ஓகே செப்டம்பர் டுவெண்ட்டி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு நீங்கள் டவுட் கேட்கலாம்னு சொன்ன டேட்ல இருந்து ஃபைவ் டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மண்டே வருது அன்னையிலிருந்து அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம செங்கோட்டையன் தெளிவாக தெரிவித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி இந்த தடையானது ஏன் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு பள்ளிகளுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் மனச்சுமை அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இது எடுத்துப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாணவர்கள் வழக்கம் போல் பள்ளி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி டைமில் ஸ்கூல் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஹாலிடே ஓகேவா டென் டேஸ் ஹாலிடேஸ் வர டைம் அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா காலாண்டு விடுமுறையை கழிக்க வேண்டிய காலம் என்பதால் ஐந்து நாட்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இருக்கிறார் மேலும் ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படுகிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டேஸில் கூட சில பிரைவேட் ஸ்கூலில் ஆன்லைன் வகுப்பு மிஸ் பண்ண அதாவது விட்டு வைக்காமல் நடத்துவாங்க அப்படி நடத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்காணிச்சு தான் இருப்போம் எந்தெந்த ஸ்கூலில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு மேலும் தகவல்களுக்கு நீங்கள் கீழே கொடுத்துருக்க நியூஸ் சேனலோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணு வெப்சைட் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு செக் பண்ணி பார்த்துங்க அதுக்காக ஆன்லைன் வகுப்பு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு ஓகேங்களா ஆன்லைன் வகுப்புக்கு நிரந்தர தடை இதை தெளிவாக பாருங்கள் இங்கே கொஞ்சம் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் வகுப்பிற்கு நிரந்தர தடை விதிக்க தான் அதாவது பார்த்தீங்கன்னா தடை விதிக்க முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு ஓகேங்களா என்ன சொல்லிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பிற்கு தடை கூறிய வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஓகேங்களா இன்றைக்கி சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் வகுப்புகளை தடை செய்ய முடியாது என்ற திட்டவட்டமாக கூறி வாழ்க்கையை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஓகே சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் வகுப்புக்கு தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கூறி வழக்கை முடிச்சு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கடுத்து ஆன்லைன் வகுப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற மறுப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவாதால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுவிட்டு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்ட்டு வீடியோ கொடுக்கறேன் என்ன வீடியோ அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸ்டுடென்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு என்ன எத்தனை எத்தனை சப்ஜெக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் எடுக்கலாம் அதுவும் இப்போ எல் கஜி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லிருக்காங்க சொல்லி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் எடுக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு நோட்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லியிருக்காங்க அது ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அது பத்தினா வந்து ஒரு ஒன் மந்த் ஆகுது ஆனால் நிறைய பேர் அதை பத்தி தெரியல ஓகேங்களா பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கண்டிப்பா போய் பார்க்கணும் அந்த வீடியோவை நான் எம்ஸ்கிரீன்லையும் வீடியோட ஐ கார்ட்லையும் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு தொடர்பான மத்திய மாநில அரசுகள் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் வகுப்புக்கு வகுப்பு வாரியாக ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவை மட்டுமே பின்பற்ற வேணுமா நான் சொல்லுது பார்த்திங்கன்னா இப்போ டென்த்து அதாவது நைன்த் டென்த்து லெவன்த்து டுவல்த் ஸ்டாண்டர்த்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் எடுக்கலாம் அந்த கிளாஸ் ஷெடியூல் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த நியூஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுனா இங்கே வாட்ஸ்அப் இக்கான இருக்குது இதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இங்கேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அக்கான இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஷேர் பண்ணிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஸ்கூலில் எப்படி யோப்பா நிறைய பேர் எதுவுமே தெரியாம இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படினா நம்பர் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கே கண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக